ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் இருக்க ஷோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம். நாங்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி நடைபெறுது. அதில் யார் ஓட்டு முன்னிலை அதிகமாக இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 போட்டிகள் பார்த்திங்கன்னா இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாவது ஆளாக இறுதிப் போட்டிக்கு போனது எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்க சூப்பராக பாடின அபிஜித் போயிருக்காரு. அடுத்த பார்த்தீங்கன்னா அதிக ரசிகர்கள் வச்சுருக்க அதனோட திறமையில் பார்த்தீங்கன்னா பூஜா இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த இவங்க போயிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சீர்காழியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னோட திறமையில் அருணா போயிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மலையாள நாட்டை சேர்ந்த சூப்பராக தன்னோட திறமையில் பார்த்தீங்கன்னா பிரியா ஜேசன் போயிருக்காங்க. அருமையான கருத்துக்கள் மக்கள் முன்னாடி அதிக ரசிகர் வச்சுருக்காங்க. கடைசியாக போனவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போனவர் தான் நம்ம பிரசன்னா. இவருக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர் தொண்ட படை அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக பாடுறாரு. இப்படி சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா 5 திறமையான போட்டிகள் போயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் வரலாற்றில் இந்த முறையாச்சும் பெண்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருடங்களில் சூப்பர் சிங்கர் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட ஆண்கள் தான் எல்லா முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க, பெண்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த முறை 3 பெண்கள் பார்த்திங்கன்னா இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருணா, பூஜா, பிரியா ஜேசன் அப்படின்னு 3 பேர் போயிருக்காங்க. இதில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பூஜா மற்றும் அருணா வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் டேஞ்சர் ஜோனுக்கே வராமல் இறுதிப் போட்டிக்கு போன போட்டியாளர்கள். சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. பூஜாவை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துலையும், அருணாவை பொறுத்த வரைக்கும் வீரன் படத்துலையும் பாடியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழில் அதி இசையில். அதனால் எப்படியும் பூஜா மற்றும் அருணா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்றதுக்கு ஓட்டிங்லேயும் அவங்க தான் முன்னிலையை வச்சுக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரியஜேசன் மற்றும் பிரசன்னா ரொம்பவே டஃப்பாக கொடுத்துருக்காங்க ஓட்டிங்கில். எப்படியோ கொஞ்சம் மார்ஜினில் தான் வெற்றி பெற போகிறாங்க. 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை யார் வெல்ல போகிறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பூஜா மற்றும் அருணா ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.